போலீஸ் வந்து என்ன துன்புறுத்துறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா? அந்த மீரா முதுன் வந்து நிறைய வந்தது, இந்த பிக் பாஸில் இருக்கும்போதே இல்லாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து சொல்லி அதெல்லாம் பிரபலமாச்சு. அதனால மீரா முதுன் சொல்ற வார்த்தைகளை நம்ம முழுவதுமாக நம்ப முடியாது. மீரா முதுன் விஷயத்தில் குண்டல் சட்டத்தில் போடுற மாதிரி ஒரு பேச்சு வருது, அப்படி போட்டால் சட்டப்படி அது தப்பு. சோசியல் மீடியாவில் வந்து இப்போ கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுற அத்தனை பேரையும் குண்டர்கள் சட்டத்தில் நீங்கள் போடுற ஒரு போக்கு வந்து மிக மோசமான போக்கு. தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் பணத்தை வாங்கிட்டு செய்திகளை மறைக்கிறாங்க, எல்லாம் அரசியல் சார்ந்த ஊடகங்களாக போயிட்டாங்க. சைபர் கிரைமில் எக்ஸ்பர்ட்டுங்களை போடணும்னு அப்போருந்தே சொன்னேன். இன்ஜினியரிங் படித்த ஹேக்கிங் தெரிஞ்ச அவங்களை புதுசாக ரெக்ரூட் பண்ணி சைபர் கிரைமை உருவாக்குங்க. சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி தப்பான விஷயங்களை பேசுகிறது பரப்புறது நம்ம உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் எச்சரிக்கணும்னு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? 3 வருடங்கள் வரை நீங்கள் ஜெயிலுக்கு போகணும், அதுக்கான இது வந்துடும். 1 தடவை நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் போலீஸ்காரங்க வந்து இந்த குண்டா சாக்டில் டார்கெட் வச்சுருக்கோம், ஆளுங்கச்சு சொன்னால் உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. இப்போ ஸ்டாலின் ஒருத்தர் புடின்னு சொன்னால் நீங்கள் தப்பு பண்ண வேண்டியதில்லை, பிடிச்சி உள்ளே போட்டு உங்கள் மேலே ஏதாச்சும் கேஸை போட்டு உள்ளே தெரியுவாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சோஷியல் மீடியாவில் நிறைய கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தி பேசுறது, அது போல் நிறைய விஷயங்கள் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சமீபத்தில் கூட நடிகை மீரா மிதுன் மீது போடப்பட்டுச்சு ஒரு வழக்கு. அவங்க வந்து ரொம்ப கெட்ட வார்த்தைகள் பேசுனாங்க, குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தி பேசுனாங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்களுக்கான தண்டனைகள் எப்படி சார் கிடைக்கும்? மீரா மிதுனுடைய செய்த மிகப்பெரிய பிழை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி அவர் பேசினது தப்பான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா தாழ்த்தப்பட்டவங்களை வந்து ஜாதி பேரையோ இதையோ சொல்லி பேசக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம். சாதாரண மக்களுக்கு கூட பிசிஆர் சட்டம்னா நல்லா தெரியும். இந்த பிசிஆர் சட்டத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே திட்டாதவங்கள்லாம் ஜெயிலுக்கு போவாங்க. பிசிஆர் அந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க சொந்த பகை இருந்தால் என்ன இந்த மாதிரி ஜாதி பேர் சொல்லி சொத்துனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டே நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, பெயில் கிடைக்காமலாம் இருந்திருக்காங்க. ஒரு மீடியாவில் அதுவும் ஆதாரத்துடன் இது வந்து பேசுகிறது எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அதெல்லாம் தெரிஞ்சும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை அவர் வந்து இது பண்ணி பேசுகிறாருன்னா அது மிகப்பெரிய தப்பு. அதுக்கு வந்து நடவடிக்கை அப்படிங்கிறது உங்கள் எடுத்ததில் வந்து சட்டப்படி அது கரெக்டான விஷயம், அதில் மாற்று கருத்து இல்லை. என்னமா தண்டனைகள் சார் மீரா மிதுன் கிடைக்க வாய்ப்பு? அதுதான், ஆனால் அந்த பிசிஆரில் போட்டது கரெக்டு. என்ன பிசிஆரில் வந்து இந்த ஜாதி பேரை சொன்னால் அது ஒரு குற்றம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற கெட்ட வார்த்தைகளும் அதில் போட்டிருக்காங்க, அப்படி தானே? எஸ் சார். அந்த கெட்ட வார்த்தைகளை போடும்போது ஐடி ஆக்ட்னு ஒன்று இருக்குது, நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதில் செக்ஷன் 67 இருக்குது. அதில் வல்கரான வார்த்தைகளை நீங்கள் ஏதாச்சும் பதிவு செய்தால் அது வந்து 3 வருடம் வரை தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. ஸோ அந்த 67 அவங்க அந்த கேஸ் போட்டாங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். ஏன்னா வல்கராக போட்டதுக்கான ஆதாரங்கள் அதிலேயே இருக்குது, அதெல்லாம் போலீஸ் எடுத்துட்டாங்க, எடுத்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவல்துறை மேலே எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் மாற்று கருத்து என்னென்னா, இப்போ மற்றவங்களும் இருக்காங்க, அதாவது கிஷோர் சாமின்னு ஏற்கனவே இன்னொருத்தர் மதன், இவங்கெல்லாம் கெட்ட வார்த்தையை பேசுனாங்க அப்படின்னா 67 ஐடி ஆக்டில் தான் நீங்கள் கேஸை போடணும். காவல்துறை நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் தப்பு தப்பாக செக்ஷனை போடுறீங்க, வருங்காலத்தில் நீங்கள் பிரச்சனையில் அதிகாரிகள் மாட்டுவீங்க, சட்டத்தில் வந்து கரெக்டாக இருக்கணும். 67 தான் நீங்கள் போடணும். வல்கரான வேர்ட்ஸ் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம் சொன்னால் 67 தான் போடணும். ஆனால் 505 போடுறீங்க. 505 என்னென்னா 2 குரூப்புக்கு மத்தியில் மோதல் வர்ற மாதிரி விஷயத்தை பேசுனா 505 அதை கொண்டாந்து இதில் போடுறீங்க. உங்கள் எஃப்ஐஆர் பூரா குவாஷ் ஆகும். நாளைக்கு யாராச்சும் விவரமானவன் இவன் விடுதலை ஆன உடனே மேலிஷியஸ் ப்ராசிக்யூஷன்னு போட்டு 2 கோடி 3 கோடி உங்கள்கிட்ட நஷ்டஈடு கேட்குறதுக்கு சட்டத்தில் வழி இருக்குது. நிறைய பேர் வீட்டுக்கு போயிடுவீங்க, காவல்துறை அதிகாரி உங்கள் சம்பளத்திலிருந்து தான் ரெக்கவர் பண்ணுவாங்க. சார் மீரா மிதுன் பேசுறது அதிலையும் எடுத்துக்க முடியும் தானே சார், அவங்க வந்து இந்த சமூகத்தில் இருக்கணும் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அப்போ ஏதோ ஒரு வகையில் 2 சமூகத்துக்கு சிக்கல் உருவாக்கும். மீரா மிதுன் இதில் வந்துக்கிட்டு ஜாதியை பற்றி பேசுனதுனால 2 குழுக்கள் இடையே இது பண்ணுங்கிறத அதை நான் ஒத்துக்கிறேன். மீரா மிதுன் கேஸில் வந்து போட்டது சரி அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த மற்ற கிஷோர் சாமி மற்ற இதுகளில் வெறும் வல்கர் வார்த்தை பேசுனா 2 குழுக்கள் மத்தியில் எப்படி மோதல் வரும்,
எல்லாத்துக்கும் அந்த 505 போடுறாங்கல்ல, அதைத்தான் நான் சொல்கிறேன். ஓகே, மீரா முதன் மேலே எடுத்த நடவடிக்கை சரியான நடவடிக்கை, அதில் மாற்று கருத்து கிடையாது, சொல்லியிருக்கேன். ஓகே, ஆனால் இன்னொன்றும் சொல்கிறேன், மீரா முதனும் குண்டர்கள் சட்டத்தில் போட்டால் தப்பு. ஏன்னா குண்டர்கள் சட்டத்தில் வந்து போடுறதுக்குன்னு கேட்டகரி ஆஃப் கிரிமினல்ஸ் இருக்காங்க. இப்போ மீரா முதன் மட்டும் இல்லை, எல்லாரையும் குண்டர்கள் சட்டத்தில் போடுறது, கோட்டா வச்சிருக்கிறது போலீஸில், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பாட்டு ஆர்கட்டு போட்டையா அப்படின்னா என்ன தப்பு செய்யவன் செய்யாதவன் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போடுறாங்க. இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அண்ணா திமுக ஆட்சியில் மட்டும் இல்லை, அண்ணா திமுக ஆட்சியிலையும் காவல்துறை இப்படி தான் இது பண்ணுது. இது காவல்துறை மேலே உள்ள நம்பிக்கையே போயிடும். என்ன கலெக்டரை கட்ட கையெழுத்து போடுறாரு, படிக்காமல் கையெழுத்து போடுறாரு, கமிஷனர் கையெழுத்து போடுறாரு, ஹைகோர்ட்டில் போனால் எல்லாமே உடஞ்சி போகுது. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் போட்ட கையெழுத்து தப்புன்னு தானே அர்த்தம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு இதில் வந்துக்கிட்டு சோஷியல் மீடியாவில் தப்பான வார்த்தைகள் பேசுனது வந்தால் 67 போடுங்க, ஐடி ஆக்டில் கரெக்டாக 3 வருஷம் தண்டனை, அதோடு நிறுத்திக்கோங்க. ஏன்னா வெறும் 67 போட்டிங்கன்னா பெயிலபிள் வந்துடும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, நான் பெயிலபிள் வரணும்னு சொல்லி 505 சேர்க்குறாங்க. இதை பாவம் இவங்க மறுபடியும் போய் குண்டாசில் போய், குண்டர்கள்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஷனலாக தொழில் பண்ணுறவங்க, குற்றம் செய்வதையே தொழில் செய்கிற ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ் தான் கூண்டாஸ்னு சொல்லுவாங்க. கூண்டாஸ்க்கு டெஃபினேஷன் அந்த ஆக்டிலே இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் கூண்டாஸாக பண்ண முடியாது. எக்ஸ் மினிஸ்டரு, அரசியல்வாதி, ஸ்டூடெண்ட்டு, இவன் எல்லாத்தையும் யாராக இருந்தாலும் கூண்டாஸ். இது என்ன, இது நாடா இல்லை வந்து ஒரு என்ன, இந்த நாட்டில் படித்தவங்க இருக்காங்களா, சட்டம் தெரிஞ்சவங்க இருக்காங்களா, இத்தனை நீதிமன்றங்கள் இருக்குது, ஹைகோர்ட்டை அவ்வளவையும் உடச்சி இது செல்லாது செல்லாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் செல்லாதுன்னு சொல்கிற அதே சமயத்தில் இந்த குண்டர் சட்டத்தை போட்டது யார், கையெழுத்து போட்டது யாருன்னு அவங்கள தண்டிக்கக்கூடிய விஷயம் எதையுமே நீதிமன்றமே செய்யலை. அதனால தான் இந்த கூண்டாஸ் ஆக்ட் இப்போ தப்பாக பயன்படுத்தப்பட்டு, இப்போ காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், கோட்டா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இத்தனை கூண்டாஸ் போடணும்னு. என்ன பண்ணுறான், ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வரான், அவன் சும்மா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், அவனை தூக்கி திரும்பி கூண்டா. அப்போ அவன் எப்படி திருந்துவான், அவன் எப்படி, குற்றங்கள் அதிகம் தான் ஆகும். இந்த கூண்டாஸ் ஆக்ட், இந்த கூண்டாஸ் ஆக்டே எடுத்துறது தான் பெட்டர், ஏன்னா மிஸ்யூஸ் பண்ணப்படுறாங்க. மீராமுதுன்கிறதுல வந்து மீராமுதுன் மேலே போட்ட செக்ஷனெல்லாம் வந்து கரெக்டு ஒன்றும் இல்லை. ஆனால் மீராமுதுனே குண்டர்கள் சட்டத்தில் போடக்கூடாது. அப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, பிசிஆர் ஏதாச்சும் பேசுனா அந்த ஆக்டை விட்டுட்டு அவங்களை குண்டர்கள் சட்டத்தில் போடக்கூடிய விஷயமும் வந்துடும். அதனால் நீ இதில் வந்துக்கிட்டு நான் சொல்கிறேன், இந்த குண்டர்கள் சட்டங்கிறத வந்து தவறாக பயன்படுத்தாதீங்க. நல்ல வழக்கறிஞர்கள் நாட்டில் கம்மியாக இருக்காங்க. நல்ல வழக்கறிஞர்கள் கையில் மாட்டினீங்கன்னா காவல்துறை அதிகாரியில் பாதி பேர் 5 கோடி 5 கோடின்னு கொடுத்து வாழ்நாள் பூரா உங்க சம்பளத்தையும் பென்ஷனையும் உங்களுக்கு நஷ்ட ஈடாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இப்போ மீரா மிதுனுக்கு எது போல நிர்ணயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார்? அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரீசெண்டாக போலீஸ் வந்து என்ன துன்புறுத்துறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை இல்லை, அவங்க மீரா மிதுன்ட எப்போவுமே ஒருத்தர் குற்றவாளியை வந்துட்டாலே அவங்க பேக்ரவுண்டு கேரக்டர் பார்க்கணும். ஒரு காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுவாங்க, பேக்ரவுண்ட் ஆஃப் த அக்யூஸ்ட் என்னன்னு பார்க்கணும். அந்த மீரா முதன் வந்து நிறையா வந்தது, இந்த பிக்பாஸில் இருக்கும்போதே இல்லாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து சொல்லி அதெல்லாம் பிரபலமாச்சு. அதனால் மீரா முதன் சொல்கிற வார்த்தைகளை நம்ம முழுவதுமாக நம்ப முடியாது. அவங்க சொல்லக்கூடிய காவல்துறை இது பண்ண அதெல்லாம் முழுவதுமாக நம்ப முடியாது. அவங்க செய்த குற்றம் வந்து மோசமான குற்றம், கடுமையான குற்றம், அதற்கு தண்டனை அப்படிங்கிறது வந்து அவங்க கோர்ட்டில் போய் பார்த்துக்கணும். அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது மீரா முதன் விஷயத்தில் குண்டல் சட்டத்தில் போடுற மாதிரி ஒரு பேச்சு வருது, அப்படி போட்டால் சட்டப்படி அது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும், சோசியல் மீடியாவில் வந்து இப்போ கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுற அத்தனை பேரையும் குண்டர்கள் சட்டத்தில் நீங்கள் போடுற ஒரு போக்கு வந்து மிக மோசமான போக்கு. உதாரணத்துக்கு கிஷோர் சாமி மதவங்களெல்லாம் நீங்கள் கைது பண்ணது ரைட்டு, அவங்க மேலே போட்ட செக்ஷன் 505 தப்பு, வெறும் 67 தான் போடணும். அவங்க மேலே போட்ட குண்டர்கள் சட்டமும் தப்பு. இப்படி குண்டர்கள் சட்டத்தை எல்லாத்துக்குமே போட்டு போனேன், நாட்டில் எல்லோரும் குண்டர்கள் ஆக முடியுமா? குண்டர்கள்ங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கணும்ல. இதுக்கு தான் நான் என்னுடைய எதிரான கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போது இவங்களுக்கு எவ்வளோ வருஷம் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு? 3 வருடங்கள் வரை இருக்குது உங்களுக்கு. அது நீதிபதியோடைய இதை பொறுத்து, தண்டனைங்கிறது அவருடைய டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து. 3 வருடங்கள் வரை எப்படி நிச்சயம் தண்டனை உண்டு சார்? ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்களில் பேசும்போது நீங்கள் சொன்னதை போலவே அவதூறான வார்த்தைகளை பேசுவது, கெட்ட வார்த்தைகளை பேசுவது, தவறான விஷயங்களை பரப்புறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற விஷயங்கள் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இதை தடுப்பதற்கான வழி என்ன சார்? இப்போ இந்த கெட்ட வார்த்தை போடுறதெல்லாம் யூடியூபே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வல்கர் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அவங்களே அதை வந்து போடுறதில்ல. இப்போ லிஸ்ட்டு யாரை முன்னாடி வந்து கெட்ட வார்த்தை இல்லை, அதை கமெண்ட்ஸ் போடுறாங்க. அது ஒரு டெண்டன்சி. உங்களை மாதிரி சைட்டுங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸ் நிறையா வந்தால் நமக்கு நல்லதுன்ட்டு அந்த கெட்ட வார்த்தை கமெண்ட்ஸையும் போட்டு விட்டுறாங்க, அப்படியே டிஸ்பிளே பண்ணிடுறாங்க. நிறையா
இதில் சேனலில் பார்த்தீங்கன்னா அதை பேன் இது பண்ணிடுவாங்க, டெலிட் பண்ணுறது கிடையாதுன்றீங்க. இவங்க யாருமே டெலிட் பண்ணுறது இல்லை. அது உங்களுக்கு ரொம்ப இதாகிடுது. அந்த அந்த சேனலில் போடுறவங்களை பேசுகிறவங்களெல்லாம் கண்டுபிடித்துட்டுறது, இவங்களும் அதை கண்டுக்காமல் போடுறது. இதுதான் அந்த குற்றங்கள் அதிகமாக ஒரு வாய்ப்பானது. இப்போ யூடியூபே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப் வந்து இந்த கெட்ட வார்த்தைகள் வர்றதை வந்து பேன் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது, அது யார் போடுறாங்கங்கிறத அவங்களே ரிப்போர்ட் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து கெட்ட வார்த்தையில் போடுறவங்க ரிப்போர்ட்னு போட்டால் ஃப்யூச்சரில் அவங்க எந்த சோஷியல் வெப்சைட்லேயும் கமெண்ட்டே போட முடியாது. அந்த மாதிரி பேன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி யூடியூப் வந்து நடவடிக்கையெல்லாம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தி இது வரணும். அதாவது சோஷியல் வெப்சைட்டு சமூக ஊடகம் ஒரு மிகப்பெரிய சிறந்த ஊடகம். ஏன்னா நம்ம இதில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் பணத்தை வாங்கிட்டு செய்திகளை மறைக்கிறாங்க. எல்லாம் அரசியல் சார்ந்த ஊடகங்களாக போயிட்டாங்க. அவங்களுக்கு வசதியான செய்திகளை போடுறாங்க. அப்போ இந்த சமூக இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் வெப்சைட்டில் தான் ஃப்ரீயாக எல்லா கருத்துக்களும் வருது. இது ட்ரம்ப் கருத்தையே வந்து உங்களுக்கு இதில் வந்து போட மாட்டேன்னு சொன்னாங்க. ட்ரம்ப் இதையே வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க ட்விட்டரில். அந்த மாதிரி ஒரு சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு மீடியா அது. இதை நல்ல வழியில் பயன்படுத்திக்கணும். கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. மாற்று கருத்துக்களை போடுங்க. அதை வந்து டீசெண்டாக போடுங்க. அது வந்து கமெண்ட்லேயே நீங்கள் மாற்று கருத்தை சொல்லுங்கள், நாகரிகமாக சொல்லுங்கள், தனி மனிதர்கள் மேலே தாக்குதல் இல்லாமல் சொல்லாது சொல்லுங்கள். கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. அதுதான் ஒரு ஹெல்த்தி இது, ஒரு ஆரோக்கியமான ஒரு இதை உருவாக்கும். சார், இந்த மாதிரி தவறான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோங்களா வந்து போலீஸ் வாட்ச் பண்ணுறாங்களா சார்? சைபர் கிரைம் எங்கே அதான் சொல்லணும் இல்லை. சைபர் கிரைமில் யூனிஃபார்மை போட்டவங்களை போட்டு உட்கார வச்சுருக்காங்க. அவங்கள நிறைய பேருக்கு சோசியல் வெப்சைட் உள்ளே போய் சரியாக பார்க்கக்கூட தெரியாது. சைபர் கிரைமில் எக்ஸ்பர்ட்டுங்களை போடணும். நான் அப்போ இருந்தே சொன்னேன், என்ஜினியரிங் படித்த ஹேக்கிங் தெரிஞ்ச அவங்களை புதுசாக ரெக்ரூட் பண்ணி சைபர் கிரைமை உருவாக்குங்க. போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட போலீஸ்கார் அவங்களுக்கு என்ன தெரியும்? கம்ப்யூட்டரே ஆப்ரேட் பண்ண தெரியாது ரொம்ப பேர்த்துக்கு. எங்கேயாச்சும் ஒரு சின்ன இது வரும், ஐஸ் ஹவுஸில் ஒரு லாக்அப் டெத்து நடந்துடும், அவங்கள தூக்கி சைபர் கிரைமில் போடுவாங்க. அவன் இங்கேருந்து நொந்து போய் வருவான், அங்கேருந்து வருமான ஒரு இடத்துலேருந்து இங்கே போட்டாங்கன்னு வந்தால் கம்ப்யூட்டரில் ஒரு 2-3 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் நான் ஓப்பனாக சொல்கிறேன்ல, சைபர் கிரைம் வேறு ஒன்றும் இல்லை. நெட்ஒர்க்கில் போய் கால் டீட்டெயில் வாங்குறத தவிர அங்கே வேறு எதுவும் செய்கிறதில்லை. மற்றதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனிஸோட உதவியை தான் நாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ இவன் இன்டெலிஜென்ஸ் விங்கு உளவு பிரிவிலேயே வந்து ப்ரைவேட் கம்பெனிகிட்டேருந்து தான் இந்த ஹேக் பண்ணுறது இதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சைபர் கிரைமாக பலப்படுத்தணும். போலீஸ் வந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் வருங்காலத்தில் இது குறையும். ஸோ வலுவான சைபர் கிரைமை உருவாக்குனா தான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் குறையும். சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி தப்பான விஷயங்களை பேசுகிறது பரப்புறது நம்ம பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை காத்துக்கிட்டு இருக்குது. இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் எச்சரிக்கணும்னு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? அதை தான் சொல்கிறேன். 3 வருடங்கள் வரை நீங்கள் ஜெயிலுக்கு போகணும், அதுக்கான இது வந்துடும். ஒரு தடவை நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் போலீஸ்காரங்க வந்து இந்த குண்டாஸ் ஆக்டில் டார்கெட் வச்சுருக்காங்க. அவன் 10 குண்டாஸ் போடணும், 15 குண்டாஸ் போடணுங்கும் போது ஒரு தடவை நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி நீங்கள் தப்பு செய்யலைனாலும் அவன் கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் போட்டுக்கிறாங்க. வாழ்க்கையே போயிடும். ஒரு தடவை இது வாங்கினீங்கன்னா போலீஸ்கிட்ட மாட்டினீங்கன்னா முன்னாடி கேடி லிஸ்ட்டுன்னு போடுவாங்க, லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்றுனா உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுவாங்க. நீங்கள் தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க, ஒரு தடவை பண்ணியிருப்பீங்க, அடுத்து போட்டு இன்னொரு கேஸை போட்டு முடிச்சுடுவாங்க. இது மாதிரி நடந்துடும். குண்டாஸில் வந்து 2-3 தடவை ஆளுங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களை பிடிச்சி போட்டுருவாங்க. அதனால் போலீஸ்கிட்ட மாட்டி கன்விக்ஷன் ஆயிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையே கட்டுப்போயிடும், உங்கள் குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்துடும். ஒவ்வொருத்தரையும் பிடிக்கும்போது உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் கூட்டிகிட்டு போவாங்க, அவங்கள கேள்வி கேட்பாங்க. அதனால் நல்லா இதுவாக இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டில் நம்ம இல்லை. அமெரிக்காவில் வந்து ஒவ்வொரு சிட்டிசனும் கரெக்டாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் தப்பு பண்ணலைன்னா என்னை இந்த நாட்டில் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, என் மேலே இந்த கேஸே போட முடியாதுன்னு அமெரிக்காவில் சொல்லுவான். அமெரிக்கா போலீஸா நான் தப்பு பண்ணேன்னா கேஸ் போட மாட்டான்னு சொல்லுவான். அதே இதை நீங்கள் இங்கே சொல்ல முடியுமா? நீங்கள் தப்பு பண்ணாமையே கேஸை போடுவாங்க. ஒரு கேஸை போட்டால் அதில் 4 கேஸை சேர்த்து விடுவாங்க. இதெல்லாம் வெள்ளக்காரங்காலத்தில் இருந்த காவல்துறை வந்து நம்ம இந்தியாவில் சுதந்திரம் கேட்டவங்களுக்கு எதிராக அப்படி வேலை பண்ணாங்க. அந்த காவல்துறையோட மன பயன்பாடு அப்படியே இன்னைக்கு வர தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தி. என்றைக்கு இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம ஒவ்வொரு குடிமகனும் நான் தப்பு செய்யலையா போலீஸுக்கு பயப்பட வேண்டியதில்லை, போலீஸால் என் மேலே கேஸ் போட முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலை வருதோ அன்றைக்கி தான் நம்ம வாங்கின சுதந்திரத்துக்கே அர்த்தம் இருக்குது. அதனால் இப்போ நடக்கிற பல விஷயங்கள் மிக மிக பாருங்கள். ஆளுங்கச்சி சொன்னால் உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. இப்போ ஸ்டாலின் ஒருத்தர் பிடின்னு சொன்னால் நீங்கள் தப்பு பண்ண வேண்டியதில்லை, பிடிச்சி உள்ளே போட்டு உங்கள் மேலே ஏதாச்சும் கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவாங்க. இதுதான் அரசியல்வாதிகளின் கைபொம்மையாகிவிட்டது காவல்துறை. இது இந்தியா முழுவதும் இது நடந்துக்கிட்டு இருக்குது. மிக மிக வருத்தத்துக்குரியது. அதனால் வந்து நீங்கள் தான் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். தப்பு பண்ணாதவனுக்கே அந்த நிலைமை. நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம் ஆகுது? அதனால் வல்கர் கமெண்ட்டு
வல்கரான விஷயங்கள் இதில் பேசுகிறது இதெல்லாம் பண்ணாதீங்க, உங்கள் வருங்கால வாழ்க்கையை பாதிச்சிடும். ஏன்னா அதோடய எவிடன்ஸ் உங்களுக்கு பக்காவாக கிடச்சி போகுது, நீங்கள் போடுற கமெண்ட் அவங்க கையில் கிடச்சி போகுது, நீங்கள் திட்டுற வார்த்தைகள் வீடியோ கிடச்சி போகுது. இது கோர்ட்டுக்கு போனீங்கன்னா உடனே தண்டனை உறுதி, நீங்கள் தப்பிக்கவே முடியாது. கொலை கேஸில் கூட நீங்கள் தப்பிச்சிடலாம், இதில் உள்ள ஆதாரத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் தப்பவே முடியாது. நிச்சயமாக சார், இது இது போன்ற விஷயங்களை ஏன் பண்ணக்கூடாது, பண்ண எந்த போது நடங்கள் கிடைக்கும், காவல்துறை எப்படி இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.